பார்த்தேன், நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கு படம். பார்த்திபன் சாரோட அடுத்த ட்ரேட்மார்க்குன்னு சொல்லலாம். ஏற்கனவே ஒத்த செருப்புன்னு ஒரு படம் எடுத்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ அடுத்து இரவின் நிழல், அவர் வேறு லெவலில் யோசித்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஆஸ்காரில் எதுக்கு வேணால் எடுக்கலாம் அவரை அந்த மாதிரி. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? சூப்பர் சார், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது மியூசிக். எடிட்டிங் சொல்லணும் சார், ரொம்ப சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. பார்த்திபன் சார் கூட இருக்கும்போது எடிட்டிங்லாம் ஒரு வேலையாகவே இருக்காது, எல்லாருக்கும் ஈஸியாக தான் இருக்கும் ஜாப். ஸோ படத்தை எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான், பட் குழந்தைங்கள்லாம் அந்தளவுக்கு பார்க்க முடியுமா தெரில. கொஞ்சம் இதயம் பலவீனமாக இருக்கவங்களும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ரொம்ப நல்ல படம், இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தேவையான படம் சார். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் சார் செம்மையாக பண்ணியிருக்காரு. ஏஆர் ரஹ்மனை பற்றி சொல்லவே தேவை, ஆஸ்கர் நாயகன், அவரை பற்றி அதுக்கு மேலே நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் ஸ்லோவாக தான் போகுது, பட் நல்ல மெசேஜ். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்ற அந்த தூண்டுதல் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த படத்தில். ஃபேமிலியோடவும் போய் பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான், எல்லார் மனசையும் ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு படம். நல்லாயிருக்கு, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல வர அந்த படத்தில் மெசேஜ் வந்து, இது நம்ம சொன்னால் ஸ்பாயில் ஆகிடும்னா, நீங்கள் படம் பார்த்தா தெரியும். அவங்க ஓவராலாக சொல்ல வந்த கண்டென்ட் வந்து ஓகே, அது நல்ல கண்டென்ட் தான், பட் சில பேருக்கு அதெல்லாம் ஒத்துக்க முடியும், சில பேர் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. படம் எந்த அளவுக்கு எங்கேஜாக இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா போச்சுதான். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதே தெரில, பட் செகண்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் டியூரேஷனோட செகண்ட் ஹாஃப் கம்மி தான், ஆனால் அதுவே வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணி ரொம்ப எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் கிளைமேக்ஸும் சார் ஓரளவுக்கு நல்லா இருக்குது சார், நல்ல படம் தான், நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்ல முயற்சி. ஒரு 15 ஒரு 20 வந்து லாஸ்ட் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணி தான் நல்லா இருந்துருக்கும். மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது, டைரக்ஷன் நல்லா இருக்குது, டீம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க சார். ஸோ அதில் வந்து எந்த வித இதுவும் இல்லை. லாஸ்ட் 15 அந்த சாமியார் போர்ஷன், மற்ற போர்ஷனில் இன்னும் கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும். ஸ்கிரிப்ட் சைடில் வந்து அதுதான் கொஞ்சம் லேக் அடிக்குது, வேறு ஒன்றும் எல்லோருமே பார்க்கலாம், எல்லாரோடையும் பார்க்கலாங்க, எல்லாரோடையும் பார்க்கலாம். நல்ல படம் தான், ஒன்றும் வந்து ரொம்ப இதாக தான் இல்லை, ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ. செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட்டு சீனில் தான் படத்துக்குள்ளேயே ஃபஸ்ட்டு சீனே காட்டுறாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் என்ன அந்த படம் சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க. அது ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு மேக்கிங் வீடியோ அதான் ஜி ஓகே, மேக்கிங் வீடியோ கூட நம்மளை பார்க்க வைக்கணும்ல, அதுலேயும் இன்ட்ரோ பிளாக் போட்டு செகண்ட் ஹாஃபில் தான் ஓகே, எல்லோரும் படத்துக்குள்ளே உட்கார வராங்க, ஃபஸ்ட் சீனே போடுறாங்க. அழகான படம், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுங்களா? ஓகே, தாராளமாக இன்ட்ரெஸ்டாக போகுது படம். ஜெயர் ரஹ்மான் மியூசிக் எப்படி இருந்தது? மியூசிக் ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. பார்த்துக்கிறனால மட்டும்தான் இந்த மாதிரி யோசிக்க முடியும். படத்தில் நெகட்டிவ்னு ஏதாச்சும் இருக்கா? இந்த மாதிரி படத்துக்கு நெகட்டிவ்ல சொல்லக்கூடாது, தாராளமாக அது ஃபஸ்ட்டு பாருங்கள். இல்லைனா வந்து நேற்று ரிலீஸ் ஆன வாரியர் அந்த மாதிரி படம் தான் அடுத்த 10 வந்துட்டு இருக்குமே, இந்த மாதிரி படம் தாராளமாக ஆதரிக்கலாம் சார். எல்லா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, இந்த படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நல்லாவும் இருக்குது, தாராளமாக ஆதரிக்கலாம் படம், சூப்பராக இருக்குது படம். மியூசிக்லேருந்து பாட்டு நமக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டும் உள்ளே இருக்கும், ஆனால் கொஞ்சம் சில்ட்ரன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் அடல்ட் ஃபிலிம் இருக்குது. ஸோ வந்து சின்ன பசங்க அவாய்ட் பண்ணிட்டு ஃபேமிலியோட பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம், மற்றபடி நல்ல கண்டென்ட் எல்லாமே.